வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல் கிச்சன். நல்ல முடி நீளமாக அடர்த்தியாக கருகருன்னு வளர்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு ஆயில் மசாஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டுமே போதும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து வேர்க்கால்களில் வந்து அரிப்பு ஏற்படும். இந்த எண்ணெய் மசாஜ் பண்ணுறதுனால வேர்க்கால்களில் நம்ம அரிப்பு ஏற்படாமலும் தடுக்க முடியும். நான் இன்றைக்கி 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியை தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வரணும். எவ்வளோ அரைக்க முடியுதோ அவ்வளோ அரைச்சி எடுத்துட்டு நம்ம இதை வடிகட்டி எடுக்க போகிறோம். இல்லை தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அந்த இஞ்சியில் உள்ள சாறு மட்டும் எடுக்கணும். நம்ம துணி மூலமாக வடிகட்டும் போது நமக்கு கரெக்டாக அந்த சாறு எல்லாமே நமக்கு கிடைக்கும். துணியில் நம்ம வந்து அரைச்சதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இஞ்சி சாறு வந்துடும். நல்லா ஃப்ரெஷ் இஞ்சினா நல்லா சாறு வரும். பாருங்கள் நல்லா சாறு வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுருந்தோன்னா அடியில் வந்து நம்ம வெள்ளையாக படியும். நமக்கு அந்த ஜூஸ் மட்டுமே போதும். 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் இதில் 3 டேபிள்ஸ்பூன் இந்த இஞ்சி ஜூஸையும் சேர்த்து நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கணும். நல்லா ஒரு க்ரீம் பதத்தில் வரணும். நம்ம இஞ்சியும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நம்ம தலையில் தேய்க்கும் போது தலையில் வரக்கூடிய புண்கள், அரிப்பு, பொடுகு இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. தலையில் எந்த ப்ராப்ளமும் இல்லைனாலே நமக்கு வந்து முடி வந்து நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரும். நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக நமக்கு கிடச்சதுக்கப்புறம் நம்ம முடியில் இதை வந்து அப்ளை பண்ணோம். பாருங்கள் முடி நல்லா வறண்டு அடி முடி வெடிச்சு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை தேய்க்கிறது தேய்ச்சி நம்ம குளிச்சுட்டு வரும்போது பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து நல்லா கரு கருன்னு முடி கிடைக்கும். இப்போது நான் இந்த ஜூஸை நல்லா இந்த க்ரீமியாக இருக்கிற அந்த தேங்காய் எண்ணெய் இஞ்சி சாறை இந்த மாதிரி நுனி விரலில் தொட்டு நம்ம வேர்க்கால்களில் படும்போது நல்லா நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். இப்படி தலை ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணணும். வேர்க்கால்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் இருக்கிற பொடுகு, அதில் வரக்கூடிய அரிப்பு, சில பேருக்கு சின்ன சின்னதாக கட்டிகள்லாம் வரும். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் மசாஜ் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பொடுகு, அந்த சின்ன சின்ன கட்டிகள் வர்றது, அரிப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாத அந்த ஸ்கால்பே நமக்கு வந்து நல்ல முடி நீளமாக அடர்த்தியாக வளரும். எண்ணெய் அவ்வளோத்தையும் நம்ம கீழ் நுனி முடி வரைக்கும் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணணும். எப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா இதுலேயுமே நல்லா எண்ணெய் எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நல்லா விரலால் நல்லா அந்த ஸ்கால்பில் எண்ணெய் எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ண பண்ண நமக்கு வந்து அந்த வேர்க்கால்கள் எல்லாமே கொஞ்சம் சூடாகும். இந்த சூடாகிறதுனால அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும், நம்ம தலைக்குள்ளே இறங்கும். நல்லா அந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொண்டையை போட்டு வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து இந்த மைல்டான ஷாம்பு வாஷ் நம்ம பண்ணிடலாம். தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணும்போது நம்ம அதிகம் கெமிக்கல் இல்லாத ஷாம்புவாக நம்ம யூஸ் பண்ணணும். பெட்டர் பேபி ஷாம்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ என் பொண்ணு நல்லா ஆயில் மசாஜ் முடித்து ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷனரும் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கான். நான் கண்டிஷனர் வந்து தேங்காய் பால் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக முடி வந்து நுனி முடி வரைக்கும் நல்லா கரு கருன்னு முடி சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. நான் அடிக்கடி செஞ்சுட்டு வரேன். ஏற்கனவே நான் முடிக்குள்ள வீடியோ நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் உள்ள முடியையும் இந்த முழு முடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என் பொண்ணுக்கு நல்லா நீளமாக நல்லா கரு கருன்னு வளர்ந்துருக்கு. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. முடி நீளமாக கரு கருன்னு வளரலைன்னு இனிமேல் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி இஞ்சி தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு நீங்களும் ஆயில் மசாஜ் செஞ்சு குளிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீளமாக அடர்த்தியாக முடி வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.